இன்னைக்கு நிறைய பேர் தெரியல மயானம்லாம் என்னன்னு தெரியல. அது ஒரு இதிகாசம், ஒரு மூணு தெய்வங்கள் இணைஞ்ச ஒரு இதிகாசம். இந்த மூணு பேருக்கு கதையும் சிவபெருமான் உள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த மயான கொள்ள மகா சிவராத்திரி அமாவாசை அந்த நாள்ல முடியே எங்க எல்லாம் போறாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களை குட்டி குட்டி குழந்தைங்களாம் வேடம் விட்டு வராங்களா, அது எதுக்காங்க? ஏன்னா எனக்கு தெரியாது அதுக்காக. அது எதுக்குன்னா பத்து வருஷமும் குழந்தையே இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மயான கொள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை சேலத்தில் வருஷ வருஷம் கோலாகலமாக கொண்டாடுறோன்னு நம்மளால் பல பேருக்கு தெரியும். ஆனால் அதை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கோம். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அந்த காளி வேஷம் போட்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு தலைமுறையாகவும் இது ஒரு சேவையாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ மயான கொள்ளை அன்னைக்கு நடக்கிற பல சுவாரஸ்யமான நம்ப முடியாத விஷயங்களுக்கு அவர் நம்மளுக்கு தெளிவுபடுத்துவார். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். பன்னீர்செல்வம், நாங்கள் தொன்று தொட்டு இப்போ 78வது வருஷமாக மயான குளத்தில் நடத்துகிறோம். ரெண்டாவது எங்கள் கோயில் எங்கே இருக்குன்னா கிச்சிபாளையம் கருவடு பாலத்தில் அங்காங்காளம் கோவில் பரமேஸ்வரின்னு இருக்கிறோம். இப்போ முன்னோர் காலத்துல செஞ்சிருந்ததுனால நான் 7 வயசுலேருந்து வேடம் தெரிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ 37 வயசு 7 வயசு பண்ணல, 30 வருஷமாக அது அனுபவம் இருக்கு. எங்கள் முன்னோர்கள் என்ன சொல்லிவிடுவோம் வழிபட்டு வந்துருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் தெரியல மயானம்லாம் என்னன்னு தெரியல. அது ஒரு இதிகாசம், ஒரு மூணு தெய்வங்கள் இணைஞ்ச ஒரு இதிகாசம். அந்த மூணு தெய்வம் என்னென்ன அப்படின்னா அங்காள பரமேஸ்வரர் ஒன்று, பாவாடராயன் ஒருத்தர், அப்புறம் பேச்சியம்மன். இவங்க மூணு பேர் வெவ்வேறு தான். இந்த மூணு பேர் தெய்வ சக்தி உள்ளவங்க, ரெண்டு பேர் மூணு பேர் வேற வேறு தான். அதை ஒன்றிணைஞ்சு இந்த மூணு பேரும் ஒன்றிணைஞ்சு ஏன் மயானம் உள்ளது, இந்த மூணு பேர் கதையும் சிவபெருமான் உள்ள இருக்கிறாரு. அப்ப என்னன்னா அந்த கதைகள் ஒன்னா இருக்கலாம், ஆனா சிவபெருமானுக்கு உள்ள இருக்கனால அந்த கதைகள் ஒன்னா இல்லை. அந்த மயானம் உள்ள நடத்துறாங்க. முதல் இதிகாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அம்மா பார்வதி கல்யாணம் ஆகி இந்த பிரம்மதலையை கிழிச்சினால் பிரம்மதலையை வந்து சிவபெருமானுக்கு இருந்தனா அதனால பிரம்மஹத்தி தோஷம் முடிஞ்சிருச்சு. அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து தன்னிலையும் மறந்து சிவன் வந்து மயானத்தில் இருக்காரு. சர்வசக்தி வல்லவம் படிச்ச சிவபெருமான் அங்கிருந்தா நல்லா இருக்க மாட்டேங்குது. மயானை நோக்கி அம்மா வந்து வேடம் விட்டு மயான கொள்ள வேடம் விட்டு காளி அவதரிச்சு காவு சூர் எடுத்துட்டு போய் அவரை கொண்ட கக்கரளிகளாம் கொண்டு வாரி இறைச்சி அந்த பிரம்ம கபாலத்தில் பசியை தீர்த்து சிவனை மீட்டு கொண்டு வருவாரு. இது அவரு வந்திருக்க இதிகாசம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேச்சியம்மன். இது ஏன் பேச்சியம்மன் வராங்க அப்படின்னா அவரு பித்து பிடிச்ச சிவன் பித்து பிடிச்ச காலகட்டத்துல ஒருத்தர் புள்ளெல்லாம் வரவுக்கு புள்ள வர கொடுத்துருக்காரு, திருநீர் கொடுத்துருக்காரு. அந்த திருநீரை சாப்பிட்டனால அவங்க ஒரு குழந்தை பிறக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்து நல்லபடியா இருந்தது. நல்லபடியா பிறந்தோன்னா அவர் அவங்க அப்பா வந்து ஒரு கொள்ளக்காரா இருந்தாரு. அந்த கொள்ளக்கார வேலையை அப்பாவும் செய்யணும்னு மௌனுக்கு பிடிக்கல, வேண்டான்னு வெளியே வரப்போ சிவன் அருளால பெற்ற அந்த பாவாடராயனை நம்ம வெளியே விட்டக்கூடாது. அதாவது கல்வி காத்தன் அம்மனை வந்து நேர்த்தது சிவபெருமானாலும் அருள் பெற்ற அந்த பாவாடராயனை விடக்கூடாதுங்கோசரம் அம்மனோட இருட்டு ஒரு மாளிகைக்குள்ள அவர் வரும்போது தன் மகனே அப்படின்னு குரல் கொடுத்து கூப்பிட்டு அவனை பக்கத்துல சேர்த்தி நானும் தனியா இருக்க நீயும் தனியா இருக்கும்போது அந்த பாவாடராயன் என்ன சொல்றாருன்னா இனிமே நான் அவங்களுக்கு மகனாக இருப்பேன், எந்த காலத்திலயும் நான் தவர்த்தப்படாதீங்கன்னு அந்த பூமி வந்து கிளவி வேடம் இருக்க அந்த அங்காள பரமேஸ்வரர் வாக்கு கொடுக்குறாரு. இந்த வாக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்றப்போ இந்த நாவினால் சொன்ன வாக்கு இனி யாருக்குமே நான் மகனா இருக்க மாட்டேன், உனக்கு மட்டும் மகனா இருப்பேன். நாக்கு அறுத்து அந்த அம்மன் இருக்காரு அங்காள பரமேஸ்வரி அவர் கிளவி ரூபம் கொண்டது. அந்த கிளவி ரூபத்துல பாவடையில வச்சுட்டாரு. அந்த நாக்கு அறுத்து சொல்லு ஒன்னாதான் இருக்கணும். அந்த நாக்கு அறுத்து வச்சு அவர் செஞ்ச ஒரு மகிமையினால திகைச்சு போய் அம்மன் அங்காள பரமேஸ்வரன் செஞ்சுடா, இனிமேல் எங்களா நான் அங்காள பரமேஸ்வரர் அவதரிக்கிறோம், அங்காளா பாவாடா ராய என்று என் மகனாக நீ இருப்ப, நீ இருக்கிற பூஜை நீ உனக்கு பூஜை கொடுத்தா அடுத்த பூஜை எனக்கு வருவோம் அப்படின்னு அருள் படிக்கிறாரு. அப்ப சிவன் கொடுத்த வாரத்துல அவர் பிறந்த அப்ப அவரு இந்த இதிகாசத்துல வந்துறாரு. மூணாவது இதிகாசம் என்னன்னா பேச்சியம்மன். பேச்சியம்மன் எங்க எங்க அவதரிச்சாங்க அப்படின்னா வெள்ளாளராயன குழந்தைலன்னு சிவனை வேண்டி தவந்திருக்காங்க. சிவபெருமான் வந்து நானே அவன் குழந்தையா பருவன் வரம் கொடுத்துறாரு. அதுபடியே அவங்க மனைவி உண்டாயிராங்க.
உண்டாயிட்டு சிவனே குழந்தையா போய் நின்றா இந்த பூலோகத்தை எப்படி ஆசையாது, அழிக்கும் கடவுள் இல்லையா, அவர் காக்கும் கடவுள் எல்லாத்துலயும் முதல் கடவுள், அவர் போய் கருப்பத்தில் இருந்தா அந்த வேலை நடக்காது இல்லையா. அதனால சிவன் சக்தியை நோக்கி தவம் இருக்காங்க, முப்போடு முப்பது பேரும் சக்தியை நோக்கி தவம் இருக்காங்க. அந்த சக்தி இதில் சொல்றாங்கன்னா அந்த சிவனை நான் எப்படி மீட்டு கொண்டு வரணும் வரம் கொடுத்துறாங்க. அந்த வரத்துப்படி 10-9 மாச கர்ப்பிணி பெண்ணுக்கு வழிபடுக்க வச்சு, அதாவது என்னது அந்த வெள்ளாள் ராயனோட மனைவி சாசனி, அந்த சாசனிக்கு 9 மாத கர்ப்பிணி வழிபிடிக்க வச்சு அதை பிரசவம் பார்த்துக்கு அம்மனாவே இல்லாம அம்மனே உருமாறி போய் பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுக்கிற காலகட்டத்துல அந்த மீட்டெடுக்கிறது ஒரு தட்சணை கேட்கறாங்க, என்னென்ன தருவேன் கேட்கிறப்போ இந்த பொண்ணு பொருளும் மாட மாடிகளாம் தரேன் எனக்கு பிரசவம் பார்த்து கொடுன்னு சொல்றப்போ சரி நீ தரேன்னா பிரசவம் பார்த்து பிரசவம் பார்த்துறாங்க. பிரசவம் பார்த்து இந்த ஆண் வாரிசு மீட்டு கொண்டு வரப்போ பொண்ணு பொருள் எல்லாம் தரேன், நீ எங்கப்பா தரலையானதுக்கு நான் கொடுத்த வாக்கு காப்பணும் அவசியம் கிடையாது, நான் நாயக்காரன் இல்ல, நானே கொல்லக்காரன், இந்த அரண்மனையே அகோரமா ஆச்சு, மக்களை துன்பத்துவத்திற்கு அப்படிங்கும்போது நீ ஒரு படுத்த கேள்வி ஒன்னால என்ன முடியும்னு கேட்டு ஒரு ஆணுக்கு பேசுறாரு. இவ்வளவு ஆணவம் படைச்சவனுக்கு உனக்கு மனம் இருக்க கூடாது, மாளிகை இருக்க கூடாது, இனி உனக்கு பேருப்புக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கோசரம் அந்த சாசனிக்கு பிரசவம் பார்த்த அந்த உடம்பு எடுத்து மேல வச்சு கிழிச்சு சாசனியும் உடல் கிழிச்சு ஈஸ்வரன் மீட்ட சத்தின ஒரு பேர் கூட இருக்கு, அதுதான் அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க. குழந்தைய எடுத்துட்டு சாசனியோட மனைவியை வந்து வெள்ளாவதாயனோட மனைவி சாசனியை வந்து மடியில வச்சு உடம்பு கிழிச்சாங்க, கிழிச்சு வாயில வந்து கர்ப்பப்பையும் கொலையை எடுத்து வாயில வச்சு சிவன் உண்டான இந்த கர்ப்பத்துல இந்த கருக்குள்ள இனி எந்த இதுவும் உருவாக கூடாதுன்னு சொல்றோம் அவன் அழிச்சாங்க. அது எதிர்த்து வந்த வெள்ளாவதாயனையும் அழிச்சிருவாங்க. இதுதான் பேச்சியம்மன். இப்ப தொன்று தொட்டு இந்த 3 கதையிலுமே சிவனோட அருள் இருக்கிறனாலயே இந்த மயான கொள்ள 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து செய்யறதுதான் அர்த்தம். அண்ணா இப்ப இந்த ஊர்வத்துல வேடமிட்டு வராங்கல்ல, அவங்க எல்லாம் தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஆசீர்வாதமா பாக்குறாங்க. அந்த குழந்தைங்க பெரியவங்க அந்த வெயில் அந்த கீழே இருக்க தண்ணி எதுவுமே பார்க்காம அப்படியே கீழே படுத்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அது எதுக்காகண்ணா? நான் சொன்ன மாதிரி 99 3 இதிகாசம் சிவன் இருக்காரு இல்லையா, அந்த அம்மாள் வந்து காளி வேடமிட்டு வராங்க, பேச்சிமான் வேட விட்டு வராங்க, பாவாடுறாய் வேச விட்டு வராங்க அப்படின்ற போது இவங்க எல்லாம் வேட விட்டு தெய்வமாவே அவங்க கண்ணு தெரியிறப்போ அந்த தெய்வம் நம்மளை தாண்டி போனா நல்லது நடக்கும், அவங்க மேல பாத்து கருப்பு தேய் பிள்ளைங்க நம்மளை விட்டு அகண்டு போயிடும், ஏன்னா சர்வசக்தி வல்லமை படிச்சவளே ஆதிசக்தியா வரப்போது அவங்க முன்னாடி நம்ம தலைவணங்க தப்பு இல்லைன்னு தலைவணங்குறாங்க. அது அம்மாவை சேர்ந்து தாண்டி போய் அவங்களுக்கு நல்ல அவங்களோட கெட்ட குணம் குரோத குணம் எல்லாமே இருக்கிறதெல்லாம் காப்பாத்தி கொண்டு போயிடுறான். இதைதான் வந்து அதை செஞ்சிட்டு வரோம், அதனாலதான் படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் இந்த படையல் போற விஷயம் ஒண்ணு இருக்குல்லண்ணா, இந்த சமாதியில அந்த அன்னைக்கு மட்டும் குறிப்பா மயானப்புள்ள நடக்கிற அன்னைக்கு மட்டும் படையல் போற விஷயம் இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி இது முக்கியமான கேள்விதான். என்ன காரணம் நிறைய பேர் தெரியுறதுல. ஆமா எனக்கு இந்த மயான கொள்ள அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மயானம் சுடுகாடு, மயான கொள்ளைன்றது பாத்தீங்கன்னா முன்னாடி மயானம் தான் சுடுகாடு, சுடுகாட்டுக்குள்ள புதுசா கல்யாணம் பொண்ணு போகக்கூடாது சொல்லுவாங்க. குழந்தை 6 மாசம் குழந்தை, இன்னும் 6 மாசம்னா கூட 6 மாசம் குழந்தை ஏன் மயானத்துக்கு பாடமாதி கூட்டு பண்ணு இப்படி நிறைய சொல்லுவாங்க, நைட்ல வயசு பிள்ளை அமைச்சிருக்க காத்திருப்பாங்க. ஆனா அப்படி இந்த சமுதாயம் சொல்லிவிட செய்யறப்போ, ஆனா அந்த மயான கொள்ள மகா சிவராத்திரி அமாவாசை அந்த நாள்ல மட்டும் ஏன் எங்கெல்லாம் போறாங்க, 40 நாள் குழந்தை தூட்டி வருவாங்க, கல்யாணம் ஆகி 2 மாசம் 3 மாசம் அவங்க வருவாங்க, வயசு வந்து 3 மாசத்துக்கு பிள்ளைங்க வருவாங்க. என்ன காரணம்னா ஆதிசக்தி அங்காளவர் மேசு உருவெடுக்கிறதுனால அந்த இடத்துல இந்தர் லோகம் சொந்தர் லோகம் எல்லா லோகத்துல இருந்து தேவர்கள் மூவர்கள் எல்லாமே அந்த இதி அந்த இதிகாசத்தை பாக்குறதுக்கும் அந்த அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நல்லாட்டி ஈசனை மீட்ட இடம் இல்லையா அப்படின்றமோ அந்த காட்சியை பாக்குறதுக்கோசரம் அம்மனோட அருளை பாக்குறதுக்கோசரம் எல்லாமே இங்க வந்துருவாங்க. அப்படி இங்க வரப்போ அன்னைக்கு நாள் மயானம் கிடையாது, அது வந்து சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமியில நம்மளோட முன்னோர்கள் இறந்து போயிருந்தா 4 வருஷம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த வருஷம் முடிஞ்சிட்டு உங்களோட முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அந்த சமாதியில பரிசல் போடணும், வீட்டில் போகக்கூடாது. அந்த அங்காள பரமேஸ்வரன் வந்து மகா சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் மயான குள்ள வரும். அந்த மயான குள்ள அன்னைக்கு எல்லாம் வேடம் விட்டு வர அன்னைக்கு அந்த ஊர்ல 1 மாதம் செய்வாங்க. என்னைக்கு மயான குள்ள கடை விட்டு போறாங்களோ அந்த நாள்ல அந்த சமாதிக்கு இருக்கு அவங்க என்னென்ன பிடிக்கும் தானியமோ அதெல்லாம் வச்சு படையிலிட்டா அவங்க வருவாங்களாம். அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு நல்ல ஒரு குரோதமான இழப்பா இருந்தாலும் சரி அன்னைக்கு அவங்களுக்கு படையிலிட்டு சாமி கும்பிட்டா நாமளும் நல்லா இருக்கலாம். நம்ம முன்னோர்கள் துஷ்டமா துயரமா இறந்து போயிருந்தாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சி சாமி சரணாகதிலாம். ஏன்னா காரணம் அன்னைக்கு யம தருமலேருந்து இந்திர லோகம் அந்த லோகம் எல்லாமே கீழே இருக்கிறப்போ அங்க ஒரே நீதி நாளங்க வழங்கப்படும், நல்லவன் கெட்டவன் இல்ல, அன்னைக்கு எல்லாத்தையும் அம்மனை பார்த்தா அருள் பாதிக்கிறேன்னு சொல்லி வழங்குவாங்க, அதுக்குதான் அன்னைக்கு கும்பிடுறது. அப்புறம் அந்த குழந்தைங்களா குட்டி குட்டி குழந்தைங்களாம் வேடம் விட்டு வராங்களா, அது எதுக்காங்க? ஏன்னா எனக்கு தெரியாது அதுக்காக. அது எதுக்குன்னா இப்ப 10 வருஷமா குழந்தையே இல்ல, குழந்தை கேட்கறாங்க, குழந்தைக்கு நாங்க என்ன சொல்லுவோம், குழந்தை கொடுத்த என்ன செய்யறோம், ஒரு சாமி அருளாவோ கேட்போம், சும்மாவும் கேட்போம். அம்மா ஆறுலால குழந்தை கேக்குது, உன் ஆறுனால குழந்தை கொடுத்தா உன்னோட வேடம் போட்டு வரேன் அப்படிவாங்க. சரி என்னோட வேசம் போல உன் பையன் வேசம் போடுறாங்க, என் பையனை யாரு பாவாடராயன்
அந்த வேஷம் போடுவாங்க. சில பேர் அம்மன் வேஷம் போடுவாங்க, வேஷம் போடுற காளியை வேஷம் போட்டு மாய வேஷம் போட்டு அப்படி வருவாங்க. அந்த மாதிரிதான் இது. அவங்க என்ன கேட்கறோம் அதுக்கு மாதிரி வர வர குழந்தை உங்களாலதான் குழந்தைய பிறந்துச்சு. அப்ப உங்களுக்கு வேடம் தெரிவிக்கிறேன்னு வேஷம் போடுறாங்க. வேணுது ஒன்பது ராத்திரி அவராத்திரி, ஒரே ராத்திரி சிவராத்திரி, சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த மயான கொள்ளை அப்படி நிமிந்து சிவனுக்கு போறாருனால அன்னைக்கு நல்ல ஒரு ஏதுவான சூழ்நிலை எல்லாத்துக்கும் மக்கள் கிடைக்கிறோம். அந்த நாள்ல அந்த வேடம் தெரிச்சு வந்தா அவங்க கஷ்டம் தீரும், துன்பம் தீரும், துயரம் தீரும் போடுறாங்க. அன்னைக்கு இந்த ஆடு கோழி அப்படிலாம் எல்லாம் கொடுக்குறாங்களாண்ணா, அது அப்படியே பச்சை ரத்தமா குடிக்கிறீங்க, அது அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது அதை பத்தி சொல்லுவாங்க. மத்த நாட்டை பச்சை ரத்தம் கூட எங்களுக்கு வாடன்னு சொல்லி உடம்பு சிலப்புவோம், ஒரு வேவிச்சு திங்காம பச்சை கையாதுன்னு சொல்லுவான். ஆனா அந்த நாள்ல அந்த வேடம்னு அவன் சொல்றான், வேஷம் சொல்றான். அந்த வேஷத்துக்கு கூட்டமாவே நாங்களே ஒரு அம்மனை ஆகிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஆவேசம் வந்துடும். அடுத்த கோழி எப்ப கிடைக்கும், அடுத்த ரத்தம் எப்ப குடிக்கலாம்னு, இந்த பச்சை ரத்தம் கூட எங்களுக்கு சூடா ஒரு காஃபி மாதிரி கூட இருக்கும் சில நேரத்துல. அப்படி முடிஞ்சிருவோம், ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. இந்த ஆடு கோழி கிடைக்கிறப்ப எங்களுக்கு பச்சை ரத்தம்னா கூட ஓக்களிக்க முடியுவாங்க. ஆனா அந்த நாள்ல வந்து அந்த வேஷம் போட்டு நாங்க அம்மனாவே மாதிரி பாவர வேஷம் பாவரன் ஆயிடுவோம், அங்காளம்மன் வேஷம் போட அங்காளம்மன், காளிய வேஷம் காளியா ஆயிடுவோம். அந்த நேரத்துல எனக்கு பச்சை ரத்தமா தெரியுதுல. பக்தர்கள் அவங்களோட நிறை குறைய தீர்த்து வச்ச அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறாங்க. அந்த காணிக்கை என்னன்னா ஆடு கோழியா செலுத்துவாங்க. மாரியவங்க வெளில கூழ் ஊத்துறாது ஊத்துறாங்க, இங்க என்ன செய்ய முடியும், வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா ஆடு கோழி பலியேடுறாங்க. ஏன்னா அந்த அம்மா சூரியாட்ட பச்சரத்து சூரியாட்டதான மயான கோழிக்கு போறாங்க, அதெல்லாம் ஆடு கோழி தராங்க. சில பேர் குழந்தை இல்லாம குழந்தை வேண்டிட்டா உயிர் உயிர் தர சொல்லி வேண்டுதல் வச்சுக்கோங்க. சில பேய் பிள்ளை பிடிச்சி ரொம்ப நாள் காத்தோட ஆடிச்சா அந்த காத்தோட ஓட்டிட்டு அவங்க உயிர் தர சொல்லுவாங்க. அதனால அந்த ஆடு கோழி அந்த இது தராங்க, நேற்று வரனாலே தருவாங்க. இந்த சேலத்துல மட்டும் அந்த மயான கொள்ளன்றது வெகு விமர்சையா செலிபிரேட் பண்றாங்க. ஏன்னா மத்த மாவட்டத்துல கொண்டாடுறாங்களா இல்லையானே கூட எனக்கு தெரியாது. ஆனா சேலத்துல நடக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா அந்த பேசப்படுது இல்ல, அது எதனால? அது தெரிஞ்சு எல்லா மாவட்டத்திலும் நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது. ஆனா கொஞ்சம் சேலம் சிறப்பா நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் இப்ப வந்து 30 வருஷமும் வேஷம் போட்டுருக்கேன். அந்த 10 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வேஷம் போட்ட மட்டும் தான் மயானம் போவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். அந்த இதிகாசம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் கும்பிடுவாங்க பிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு 20 வருஷ காலம் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மயானமே கோலாகலமா திருவிழா கோலமா இருக்குது. இன்னொன்னு சொல்லப்போனா சிற மதத்தினே வராங்க. ஏன்னா குழந்தை இல்லைன்னா வீட்டில் சார் இல்லையா, என்ன எப்படியாப்பட்டவங்க ஒரு குழந்தைன்னு ஒரு அதிகாரம் அத்தியாசம் வேணும்ன்றாங்க. அப்படின்றவங்க சில மதத்துல கலந்து கொண்டு அந்த காவசரம் வாங்கி குழந்தை வரம் போயிட்டு அடுத்த நாள் நேர்த்திகளை செய்யறாங்களா, அதான் ரொம்ப சிறப்பா இருக்குது. வேறு மதத்தினர் கூட வராங்க. இந்த மதம் இல்ல, வேற மதத்தினர் கூட வந்து குழந்தை இல்ல நீங்க இங்க வந்தா குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு காவசரம் வாங்கி தின்னு குழந்தை பிறந்துச்சுன்னு அடுத்த நாளே கோழி ஆடு இல்லைன்னா சாமி புடவை சொல்றதுன்னு நேர்த்திகளை பண்றாங்க. நானே பச்சிலே பேர் பாத்திருக்கேன் அந்த மாதிரிலாம் செஞ்சு வராங்க. அப்படிமோ ஒரு சிறப்பா இருக்காங்க. நீங்க அம்மனை நம்புங்க, கும்பிடுங்க, கண்டிப்பா கைவிட மாட்டா, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சதுலேயே ரொம்ப நன்றிங்க. நன்றி.